பிரியா, அழாத. உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன உனக்கு தப்பான லைஃபை அமைச்சு கொடுத்துட போறாங்க? நல்ல லைஃப் பார்ட்னரை தான் உனக்கு சூஸ் பண்ணிருப்பாங்கடி. நீ இப்படி அழுது இந்த கல்யாணத்தையும் கெடுத்துக்காத. உன் ஃப்ரெண்டா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ற கேட்டுக்கோ. நீ காதலிச்சவன் தான் தப்பானவன். அவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்க. நீ மட்டும் பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தா இன்னைக்கு அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அவன் கெட்டவன்னே உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்திருந்தாலும் யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. நல்ல வேலை இன்னைக்கே அவன் கெட்டவன் தெரிஞ்சு நீ வீட்டுக்கு வந்ததுனால இப்போ உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது. தயவு செஞ்சு இவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு பிரியா. இப்படியே அழுதுட்டு இந்த லைஃபையும் கெடுத்துக்காத. என்ன ரெடி ஆயிட்டாளா? ம், ரெடி ஆயிட்டக்கா. பிரியா, எதுக்கு என்ன அழுதுட்டே இருக்க? அழுகி ஸ்டாப் பண்ணு. கல்யாணம் பண்ணி இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாருக்கும் டவுட் வரும். கல்யாணத்து அன்னைக்கு அழுதா கூட அம்மா அப்பாவை விட்டு பிரிய போறான்னு சொல்லி சமாளிச்சிடலாம். இன்னைக்கு உனக்கு நிச்சயம் இப்போ அழுதா எல்லாருக்கும் டவுட் வரும் பிரியா. அப்புறம் ஏன் எதுக்குன்னு கேள்வியா கேட்பாங்க. நீ சிரிக்காட்டி கூட பரவாயில்ல, முகத்தை நார்மலா வச்சுட்டு வா. இப்போ எதுக்கு அழுற? நீ சொன்ன கேட்க மாட்டியா? ஓடி போனது தப்புன்னு நினைச்சு அழுவுறியா, இல்லைன்னு திரும்ப வந்துட்டோமே நினைச்சு அழுவுறியா? பிரியா மேடம் வாங்க. நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கு. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்ண வச்சிட்டல்ல, அதுக்குதான். ஆமா, இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ண சாப்பாடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தியா? இல்ல இன்னைக்கு நிச்சயதார்த்த பொண்ணாச்சேன்னு எக்ஸ்ட்ராவா மேக்கப் போட்டுட்டு இருந்தியா? ஹலோ பிரியா, உன்னதான். என்ன பதிலே இல்ல? ஓ வெக்கமா? இதுவும் நல்லா இருக்கு. கொஞ்சம் சிரிச்சா இன்னும் அழகா இருக்கும். சரிங்க பாப்போ. ஹலோ, உங்களதான். என்னாச்சு பிரியா? எப்பவுமே ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. இன்னைக்கு என்னாச்சு? நிச்சயம் நடக்க போதுன்னு நர்வஸா இருக்கியா? பயப்படாத, என் கூட தானே நிச்சயம் நடக்க போகுது.
என்னாச்சு இவளுக்கு, எதுவுமே பேச மாட்டா? கோவப்படுவா இல்ல நார்மலாவது பேசுவா? இன்னைக்கு எதுவுமே பேச மாட்டா, ஃபேஸ் வேற ஒரு மாதிரி டல்லா இருக்கு. ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமா? பிரியா என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம்லாம் இல்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்க பிரியா? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. வாய்ஸே சரியில்லை, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? கல்யாணம் பிடிக்கல, நிச்சயம் பிடிக்கலன்னு ஏதோ விளையாட்டா சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஒருவேளை உண்மையா இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியலையே. அழகா தான் ரெடி ஆகி வந்து நின்றுட்டு இருக்கா, அப்புறம் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லையோ? Yeah.
இனியும் இருக்காது. ஆஸ்பத்திரியில் வச்சு என் தம்பியை தூண்டி விட்டு பேச வச்சுல அக்கறை தங்கச்சியும். இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? என் தம்பி கஷ்டப்பட்டு இருக்க அதை பத்தி எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. மீன் கறி எங்க ஒரு 10,000 கொடுத்து என் தம்பிக்கு உதவி செஞ்சு பாத்துருவான். என் தம்பி என் வீட்டுல இருந்திருப்பான். எல்லாத்தையும் கெடுத்தது நீ தான் மீன் கறி. இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருல நிக்காவேன். உதவி செய்யறதுக்கு முடியாதவெல்லாம் எதுக்கு கூட்டிட்டு போனா? ஏன் எனக்கே வாய்க்கு என்கிட்ட பேசி வர அன்னைக்கு வச்சுக்கிட்டே.